Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு வந்து நாம இந்த வீடியோல பார்க்க போறது எனக்கு நியர்பை இருக்க ஒரு ஸ்வீட் கடையில நான் வாங்குன ஸ்வீட், அதே மாதிரி எனக்கு நியர்பை இருக்க ஒரு grocery shopல நான் purchase பண்ண ஒரு சில ஐட்டம்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். இந்த ஸ்வீட் கடை பத்தி எனக்கு ஒரு friend வந்து சொல்லிருந்தாரு. அதனால எனக்கு வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அங்க போயிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு 10:30 மேல நான் போயிருந்தேன். அதனால பாத்தீங்கன்னா அவங்க கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்ன கடை தான், ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. கடைசியா இந்த ஒரு சின்ன குலோப் ஜாமுன் இது மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 12.5 திராம். அது நம்ம ஊர் கரன்சி கன்வெர்ட் பண்ணா 250 ரூபாய்க்கு மேலதான் வருது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி குலோப் ஜாமுன் இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 40 ரூபாய் அந்த மாதிரியே நம்ம வாங்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரேட்டா இருக்கு. அதனால ஸ்வீட்டானாலே விலை அதிகமாக தாங்க இருக்கு இப்போலாம் எல்லா இடத்துலையுமே. அதனால உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அதனால வந்து சாப்பாட்டிலெல்லாம் வந்து குறை வைக்கக்கூடாது. அதே விதத்தில் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்வீட்டும் எடுத்துக்காதீங்க, நிறைய காரமும் எடுத்துக்காதீங்க. எல்லாமே வந்து மாடரேட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லைனா வந்து போர் அடிச்சிடும். நீங்கள் தினமும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்வீட்டே பிடிக்காமல் போயிடும், பார்த்துக்கோங்க. இங்க வந்து அபுதாபியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் டெலிவரி பண்றதுக்கு ஆப்ஸும் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல ட்ரை பண்ற மாதிரி நான் ஆன்லைன் ஆப்ஸ் எதுவுமே நான் ட்ரை பண்ணல. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இங்க வந்து அக்கௌண்ட் கிடையாது. அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டெபிட் கார்டுன்னு கொடுப்பாங்க, அதுல நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரிக்கும் நம்மளுக்கு ஈஸியா வந்து வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் வேற போடுறாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்றதோ வேற எதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட வந்து ஒரு டெபிட் கார்டோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா. அதனால பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒன்றுதான் இன்னைக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன், இந்த சூப்பர் மார்க்கெட்டு. இங்க வந்து இந்த அபுதாபியில இந்த மாதிரி வந்து பேம்ப்ளெட்ஸ் வந்து எப்பயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இல்லைன்னா ஃபெஸ்டிவ் சீசன் இந்த மாதிரி எல்லாம். அப்ப வந்து நம்ம வந்து இதை பார்த்து வச்சுக்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும், அதாவது எது எதெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்ப ரீசெண்டா பண்றது அதுதான். இந்த மாதிரி பேம்ப்ளெட்ல நம்மளுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை டிக் பண்ணி வச்சுப்பேன். கரெக்டா அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஐட்டம்ஸ்ல மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் நேற்று வந்து மாம்பழம் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனால் வாங்க முடியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப காயா இருக்கு, அதனால வாங்கக்கூடாதுன்னு நான் வாங்கலை நான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்து வச்சுப்பேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரஸ்க்கு இதெல்லாம் கூட நான் பார்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாமே. அப்போ இந்த ஆஃபர் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா நம்ம அதை மட்டும் கேட்டால் அவங்க கொடுத்துடுவாங்க, இல்லைன்னா நம்மளே கூட தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இட்லி மாவு தோசை மாவும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாம் காய்கறி இங்கே பாருங்க, கோகோனட் வந்து 1.5 கிராம் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடையில தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி சிட்டி சீசன் ஹோட்டல் இருக்கு, அதுக்கு பேக் சைடில் வச்சிருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா பிரைஸ்ல இருக்குங்க. எல்லாமே வந்து ரொம்ப மலிவான ஒரு விலையில இருக்கு. அதுவே ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல வந்து இதுக்கு 3 times கூட விக்கிறாங்க. அதனால இந்த அபுதாபியில வந்து எந்த சூப்பர் மார்க்கெட்ல கம்மியா இருக்கும், எப்ப கம்மியா இருக்கும், எப்ப அதிகமாகும்னு சொல்றதுக்கே இல்லை. அவங்களா வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, அவங்களா வந்து டிஸ்கவுண்ட் போடுறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி பேம்ப்ளெட்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை நல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் வாங்குங்க. இது வந்து லம்பா வந்து ஃபேமிலியா இருக்கவங்க வந்து வாங்குறப்ப வந்து நிறையவும் பிரயோஜனமா இருக்கும், அதனால நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த தர்பூசணி வந்து பாத்தீங்கன்னா 1.5 திராம் தான். 1.5 திராம்னா 30 ரூபாய்க்கு சமம். அதுக்கப்புறம் இந்த கிர்னி பழம் வந்து பாத்தீங்கன்னா 1.7 திராம், கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு சமம். இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கு, இங்க வந்து விலை கம்மியா இருந்ததுனால நான் அதை வந்து வாங்கலாமே சொல்லி நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 திராம், இது வந்து 140 ரூபாய்க்கு சமம். இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து சும்மா சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும், நமக்கு திடீர்னு வந்து பசிக்கும் அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பிஸ்கெட் இந்த மாதிரி ரஸ்க் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம டீல தொட்டு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும், அதனால இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, நான் வாங்கியிருந்தேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் நான் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன், செம்ம டேஸ்டா இருந்தது. அதனால இது ஆஃபர் மறுபடியும் போட்டு நம்ம வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த கடையில வந்து போட்டிருந்தாங்க, அதனால தெரிஞ்ச பிராண்டு நல்லா டேஸ்டா இருந்ததுனால நான் 2 பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் இட்லி செஞ்சு பார்க்கலான்னு.
ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் வாங்கின இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா, நம்ம வந்து நல்லா மொறுமொறுன்னு உப்பும் உரப்புமா நல்லா இருக்கு. அதனால நான் இது வாங்கியிருந்தேன். நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம தேவையான காரம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எண்ணெயில நம்ம சுட்டுறதுனால இது வந்து அவாய்ட் பண்றது நல்லது, ஆனா நல்லா இருக்குன்றதுனால நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 10 கிராம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 ரூபாய் தான் வருது. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சமைக்கிறப்ப எதுலையாவது போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இஞ்சி தனியாக வாங்கணும், பூண்டும் தனியாக வாங்கணும். அதனால் ஆஃபரில் இது கிடைச்சதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து புளி இல்லையா, நம்ம சாம்பாருக்கெல்லாம் போட்டுக்கலாம், சட்னி ஏதாவது செய்யணும்னா கூட செய்யலாம், அதில் வந்து போட்டுக்கலாம். இந்த புளிப்பு வந்து நம்மளுக்கு அந்த டிஷ்ஷஸில் வந்து சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிராம். இது வந்து 70 ரூபாய். இது 150 கிராம் தான் இது, ஆனால் 70 ரூபாய் இது. ஸோ தேங்காய் கிடச்சது பாருங்க. தேங்காய் வந்து இங்கே கிடைக்கிறது வந்து அதிசயமாக இருக்குது, ஆனால் இது கம்மியாக இருக்குது விலை. நம்ம ஊர்லேயே இந்த தேங்காய் 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு விற்பானுங்க, இல்லைனா குறைஞ்சது 25 ரூபாய்க்காச்சும் விற்பானுங்க. இங்கே வந்து இது 1.5 கிராம் தான், 30 ரூபாய் இது. நல்லா தண்ணி உள்ளே இருக்குது. ஸோ சட்னி செய்யலான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்லி மாவு தோசை மாவு வாங்கிட்டு வந்ததுனால இட்லியும் செஞ்சு சட்னியும் செஞ்சு சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி சட்னிக்கு வந்து உடச்சு கடலை இல்லாமல் வந்து வேலைக்காகாது, அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 400 கிராம் வந்து 4.5 கிராம் இது. அப்போ 400 கிராம் வந்து 90 ரூபாய்க்கு சமம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் மாஸ்க்கு. இப்போ இந்த கோவிட் வந்து முடிகிற வரையும் ஃபேஸ் மாஸ்க் வந்து கம்பல்சரி. மாசத்தில் நம்ம பட்ஜெட்டில் வந்து இதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் ப்ரொடெக்ஷன் கொண்ட ஃபேஸ் மாஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ரேட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. இது வந்து 6.5 கிராம் இது. இதில் 50 பீசஸ் இருக்கும் போல். ஸோ 130 ரூபாய் இது. 3 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியில் ஒரு அவுட்டர் லேயர் இருக்குமா, மிடில் லேயர் இருக்குமா, அப்புறமா இன்னர் சாஃப்ட் லேயர் வேறு இருக்குது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நீங்க பார்த்த ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்தா 62.5 கிராம்ஸ் இந்த கிராசரி ஷாப்பு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டு 12.5 கிராம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ் வந்து வருது. இது வந்து நம்ம ஊர் கரன்சி கன்வெர்ட் பண்ணால் 1500 ரூபாய்க்கும் மேலே தான். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதனால நான் சொல்ல வரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை.